பிஎஃப்னு ஒரு தலைப்பு வச்சதுக்காக நீங்க பிற்காலத்தில் வருத்தப்படுறீங்களா? எஸ்ஜே சூர்யா என்பவன் இண்டஸ்ட்ரியில் இருக்கானா இல்லையா, ஒருத்தர் வந்தான் அவன் காணா போயிட்டான் அப்படின்ற டைம்ல நான் எடுத்த படத்தை அவ்வளோ செலவழிச்சிருக்கு. ஜித் சார் படங்கள் அடுத்து யார் பண்றான்னு ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவாங்க, அப்புறம் விஜய் சார் படங்கள் அடுத்து யார் பண்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுவாங்க. அவங்க ரெண்டு பேரையும் வச்சு மிகப்பெரிய தாறுமாறான ஹிட்டை கொடுத்தவர் நீங்க. அடுத்து அந்த லிஸ்ட்ல நீங்க வரவே இல்லை. முதல்ல ஒரு மூணு காதல் இருந்துச்சு, வெறும் மூணா 13ஆ? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்காங்க, ஒருத்த பெசா ஒருத்த எந்திரிச்சா எந்திரிச்சு வர பிடிச்சு புதுல. நாங்க ஒரு பக்கம் பொம்மை அளவு போட்டு காரு தான் கதை, ஒரு டைப்பா போயிட்டு. உங்கள் திரை வாழ்க்கையிலே ஒரு சின்ன தொய்வு இருந்துச்சுல்ல, சில பெரிய தொய்வு, ஒரு 8 வருஷம். அது எப்படி அதை கடந்து வந்தீங்க? கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். ஆனால் அந்த 8 வருஷமும் உலகத்தினுடைய பார்வையில் நான் எந்த வேலையும் பார்க்காத மாதிரி இருக்கும். பட் எவ்ரிடே நான் வேலை பார்த்துருந்தேன். இன்றைக்கி நான்ஸ்டாப் கமிட்மெண்ட்டுகளுக்கு நம்மளால் ஃபீடிங் கொடுத்து ஈடு கொடுத்து வேலை செய்ய முடியுதுன்னா அந்த 8 வருஷம் எடுத்துக்கிட்ட பாடம்னு சொல்லலாம். அதனால தான் நான் என்றைக்குமே ஒரு பெயினை பெயினாகவே பார்க்க மாட்டேன். கேட்ச் மீ இஃப் யூ கேன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது, அதில் வந்து ஒரு ஜாரில் மில்க்கு இருக்கும்போது அதுக்குள்ளே ரெண்டு மவுஸ் விழுந்தோம், குட்டியெலி விழுந்துட்டு இப்போ நீந்திக்கிட்டு இருக்கோம், உயிருக்காக நீந்தி எப்படி போராடுறது. போராடும்போது ஒரு எலி வந்து என்ன பண்ணியிருக்கு, நீந்தி பார்த்துட்டு முடியாமல் சரிக்கு மேலே நம்ம நீந்த முடியாது, அந்த பாலில் குடித்து முழுங்கி முழுகி செத்து போயிடும். இன்னொரு எலி சாகாமல் என்ன பண்ணும், அந்த பாலுக்குள்ளே இப்படி ரைட்டில் சுற்றி இப்படி லெஃப்டில் நீச்சல் அடித்து சுற்றி நீச்சல் அடித்து அந்த பாலையே மத்து மாதிரி கடைஞ்சி வெண்ணெயாக்கி அந்த வெண்ணெயை தின்னுட்டு ஜாருக்கு வெளியில் வந்து அப்போ விச் மவுஸ் யூ வாண்ட் டு பி இன் லைஃப் மா, இந்த இரண்டு எலியில் நீ எந்த எலியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அப்படிம்பா. அந்த மாதிரி நம்ம அந்த ரெண்டாவது எலியா அந்த மாதிரி அந்த அந்த காலகட்டங்களை பயிருது. அப்போ அதனால தான் இனிமேல் எப்பொழுதுமே ஒரு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஓ இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சா, வெரி குட், அப்போ இவ்வளோ ஹார்வெஸ்ட் வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இசைக்காக அதுக்காக தான், அதாவது என்ன படத்துக்காக. சரி எப்படினாலும் ஒரு ஒரு இப்போ அடுத்து கில்லர் நடிக்கணும்னா அது ஒரு கன் ப்ராக்டிஸ், அதுகள் கொஞ்சம் பண்ணணும். அந்த கதாபாத்திரமாக நம்ம மாறும்போது சில அதுக்குண்டான சில ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. இப்போ ஒரு 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 பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட படம் பண்ணும்போது நம்ம அந்த பாக்ஸிங் கற்றுக்கிட்டு சும்மா அந்த காலில் வந்து பொங்கல் வடை சாப்பிட்டு அப்படியே வந்து க்ளவுஸ் மாட்டி நிற்க முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு வரும்போது சரி இசையை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கிட்டார் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் தெரியாத பிடிக்க தெளிவாக தெரியும், அந்த மாதிரி பாருங்க நம்மளுமே அந்த தப்பு பண்ணியிருக்கோம். டேய் அப்படியெல்லாம் கார்ட்ஸ் பிடிக்கிறது ஒரு கை பக்குவம் இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது, அப்படியெல்லாம். அப்போது ரொம்ப இப்போ உள்ள ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப குழந்தையோட சொல்லிடும். சரி அப்போ ரகுமான் சார் சொல்லியிருந்தார், சரி நீ ஏன் என் மியூசிக் போடக்கூடாது அப்படின்னு இருந்தார். இப்போ அவரே உங்ககிட்ட சொன்னார். ஆமாம் ஆமாம். நான் என்ன கேட்க நினச்சேன்னா, இப்போ ஒரு படத்துக்காக பாக்ஸிங் கற்றுக்கிறது அல்லது ஒரு கன்னிங் கற்றுக்கிறது மாதிரி இசை கிடையாது. நம்ம இசையமைப்பாளராக மாறும்போது சக இசையமைப்பாளர்களே அதை ரசிக்க மாட்டாங்கல்ல, நாளைக்கு போனால் கூட தெரியுமே அப்புறம் இங்கே வந்தீங்க அப்படிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு. ஆனால் இவங்க எப்படி உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க? உண்மையாக நடந்தது. நான் சார் இப்போ நம்ம அடுத்த படம் டேட் வேணும்னு, ஏன் சூர்யா நீங்களே மியூசிக் போடக்கூடாது சார், டேட் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்காக இப்படி சொல்லாதீங்க. இல்லை சூர்யா நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் மியூசிக் அப்படின்னா. இன்னொன்று அந்த படத்துக்கு அவர் மியூசிக் போட்டிருக்க முடியாது இல்லை, ஏன்னா அவர் கதையை தான் நீங்கள் எடுத்தீங்க. இல்லை நீங்கள் ரெண்டு இசையமைப்பாளர் காமிக்கிறீங்க சார், இல்லை இவர் யாரு இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும்.
இல்லைங்க அது என்ன தெரியுமா, ஒன்று ஒன்று சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஒரு இன்றைக்கி ஒரு பெரிய மாடர்ன் கார் ஒன்று இருக்குல்ல, இப்போ ஒரு ஒரு பென்ஸ் அப்படி இல்லாட்டி ஒரு பிஎம்டபிள்யூ, ஒரு ஒரு அப்டேட்டட் வெர்ஷனில் ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாரிஸ் கார் ஒன்று இருக்கும், அந்த பழைய அந்த கார் இல்லாமல் இந்த கார் வர முடியுமா சொல்லுங்க. கரெக்ட். இப்போ இந்த கார் இதை விட இந்த கார் ஸ்பீடாக போகிறதுனால இந்த கார் இதை தாண்டிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த கார் பிறந்ததே இங்கேருந்து இல்லையா? அப்போ எப்படி இது இந்த காரை தாண்டிட முடியும்? அப்புறம் எப்படி இது இந்த காரோட பெருசுன்னு சொல்லிட முடியும்? இதுதான் உண்மை. அதை புரிந்து கொள்ளாத சில நேரம் இந்த கார் நம்மளோட அவன் தாண்டிட்டானே அப்படின்னு ஏதாவது வேலை செஞ்சதுன்னா என்ன நடக்கும் என்ற கற்பனை கதை, அவ்வளோதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட எண்டிலே பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே வந்து முடிக்கன்னு தெரியல அந்த கதையை. சரி சரி, ஏண்டா இந்த காரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஏய் இந்த கார் மேலே ஒரு கோபம் கொண்டது பொறாமை கொண்டது எழுத ஆரம்பிச்சிட்டேன். இதை எப்படி கொண்டு போய் முடிக்கிறது பார்த்தா யோசித்து யோசித்து பார்த்தேன். எண்டில் போய் என்ன வழக்கமாக என்ன டயலாக் வரும் சார், என்கிட்ட சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட நான் உங்கள் காலையில் வச்சுட்டு போயிருப்பேனே சார், உனக்கே கொடுத்திருப்பேன் ஒரு இது வரும் இல்லையா. சோ அப்படி பண்ணா பழசாயிடும், என்ன பண்ணலாங்க தான் பார்த்தேன். டபக்குன்னு கனவுல இருந்து மொத்த படம் இப்போ நீ இதை யாரும் குறை சொல்ல பார்ப்போம். ஆனால் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் ஏதாவது கருத்து சொன்னாங்களா? இல்லை இல்லை, அப்படி ஒரு முடிவை வைக்கும் போது அது ஆடியன்ஸை நம்ம இது பண்ணுற மாதிரி தோணலையா? இது இப்படி ஒரு சீட் பண்ணுற மாதிரி இவ்வளோ நேரம் படம் பார்த்த ஒருத்தனை வந்து அது அது உண்மையாக சொல்லட்டுமா, நான் வந்து வாண்டடாக எந்த கிளைமேக்ஸையும் டிசைட் பண்ணுறதில்ல. இப்போது நான் ஒரு ஆடியன்ஸாக தான் பார்த்துக்கிட்டு வருவேன். நான் இப்போ நான் எழுதும்போதுமே எனக்கு ஒரு விஷயம் போர் அடிச்சுன்னா நான் அதை வைக்க மாட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை சளிப்படைஞ்சதுன்னா அப்படின்னு அந்த அந்த புதுமை தேடல் என்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இதைத்தான் போனதில் பண்ணிட்டோங்க சில நான் செலவெல்லாம் யோசிப்பேன். நாளைக்கு நம்ம காலமெல்லாம் போய் ஒரு 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 80-100 வருஷம் கழித்து இப்போ எங்கள் அக்கா பசங்களுக்குள்ள பேர பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களாம் வந்தால் நம்ம முன்னாடி ஒருத்தர் நம்ம ஃபேமிலியில் சூர்யான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நடிப்பை இப்போ பார்க்கறதுக்கு இப்போ பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களோ, அந்த அளவுக்கு யோசிச்சு பழசாக்குன்னு சொல்லுவாங்களோ, இப்படிலாம் யோசிப்பேன் நான். அந்த மாதிரி யோசிப்பேன் நான். அப்போ அப்படி யோசிக்கும் போது எழுதும் போதே எனக்கு இவ்வளோ போகும், நடிக்கும் போது இவ்வளோ தாட் ப்ராசஸ் போகும். அப்படி பண்ணும்போது நம்மளை அறியாமல் ஒரு புதுசு புதுசு வந்துட்டே இருக்கும், அதுக்குள்ளேயே ஒரு புதுசு ஒன்று வரும், ஒரு புதுசு ஒன்று. அப்படி வரும்போது அப்படி வந்த கிளைமேக்ஸ் தான் அது. அது பா அப்போ நான் எதுவும் சொன்னேன்னா ஒரு 50% ஆளுங்களுக்கு அது பிடிக்கும், 50% ஆளுங்களுக்கு அது பிடிச்சதா பிடிக்காமலான்னே தெரியாமல் இருக்கும். இதுதான் அதோடைய ரிசல்ட்டாக இருக்கும்னு எனக்கு அன்றைக்கே தோணுச்சு. அந்த அதே மாதிரி தான் கரெக்டாக பார்த்தேன். 50% வெரி குட் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, 50% என்னங்க அப்படி அம்போன்னு விட்டீங்க, அது சீட்டிங் மாதிரி இல்லையா அப்படின்னு. ஒரு நாள் நான் கமலா தியேட்டரில் நான் எப்பொழுதுமே படம் மட்டும் பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க இருட்டுக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருப்பேன். கரெக்டாக அது கனவு நான் எழுந்திரிச்சோடனே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கானுங்க, ஒருத்தர் பெருசாக ஒருத்தர் எழுந்திரிச்சா எழுந்திரிச்சு வர பிடிச்சி புதுகில் அடி வாங்கினதான் அதே கண்ணால் பார்த்து ஆனால் நான் ரசித்தேன். அவன் அடித்தான வழிய அவன் வெறுக்கலை, அது 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 தெரிஞ்சது அந்த அந்த பாடி லாங்குவேஜில் அதை அடித்தான வழியை அவன் அதை வெறுக்கலை, அது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த படத்தை வந்து நான் வந்து சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு கஷ்டம் ஏற்பட்டதுனால தான் அது வந்து அது அடைய வேண்டிய இடத்த அடையலை. நிறைய செலவு பண்ணியிருந்தீங்க சார் ஸ்க்ரீனில், அப்படியே தெரியணும். எப்பொழுதுமே சார் நான் அதான் சொல்கிறேனே, என் பர்சனல் லைஃப் தான் சிம்பிளாக இருக்கும், படம்னா என்ன சம்பாதிச்சோமோ எல்லாத்தையும் உள்ளே வச்சு அடிச்சு தள்ளிடுவல. அது என்ன என்ன ரிச்சாக இருக்கும் என்ன, அது வந்து வாழ்க்கையில் நான் மார்க்கெட்டே இல்லாதப்ப எடுத்த படம் நினச்சி பாருங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? எஸ்ஜே சூர்யா என்பவன் இண்டஸ்ட்ரியில் இருக்கானா இல்லையா, ஒருத்தர் வந்தால் அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்ற டைமில் நான் எடுத்த படத்தை அவ்வளோ செலவழித்து எடுத்திருக்கேன். அப்போது எவ்வளோ கான்ஃபிடென்ஸு எவ்வளோ ஒரு இது இருக்கணும், அதாவது
பணத்தை பற்றி கவலைப்படாமல் செஞ்சேன். அதே மாதிரி தான் அந்த பொம்மை படம் ரெடியாகி கிட்டத்தட்ட இந்த ஜூன் 16 டேட்டுக்காக நான் 1.5 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். 1.5 இயர்ஸ். ஏன் அவ்வளோ நாள் காத்திருக்கணும்? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகர், அப்போ உங்கள் படத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக தியேட்டர்கள்லாம் கிடைக்கிறது கிடைக்கிறது. நான் இன்னொன்னே சொல்லி கிடைக்கலேன், மாநாடு நவம்பர் 25 ரிலீஸ் ஆச்சா, தீபாவளிக்கு வந்திருந்தா இதே மாநாடு இந்த ரெஸ்பான்ஸையும் இந்த கலெக்ஷனையும் பார்த்துருக்காங்க. நல்ல படம் என்ற பேர் கிடச்சிருக்கும், இந்த இத்தனை பேர் இதை பார்த்துக்க மாட்டாங்க, மீதி ஓடிடிவியில் பார்த்துருப்பாங்க, தியேட்டரில் வந்து இத்தனை பேர் பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அவ்வளோதானே இடம். இப்போ ரஜினி சார் படத்துக்கு ஒரு 400 ஸ்க்ரீன் போயிடும், எனிமிக்கு ஒரு 250 ஸ்க்ரீன் போயிடும். நல்ல ஸ்க்ரீன்ஸு, பிக் ஸ்க்ரீன் பூரா முடிஞ்சிடும். அப்புறம் இதுக்கு இப்போ எனிமி இதுவும் தான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கும்போது ரஜினி சார் படத்துக்கு ஐ திங்க் 500 கண்டிப்பாக இருக்கும், 500 குறையாமல் இருக்கும், 400 இல்லை கூட 500. அப்போ 1000 தேட்டரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200-250, அதுவும் சின்ன தேட்டர்களும் கம்மி ஷோஸுமாக தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாநாடு தான் ஓடி இருக்குமா சொல்லுங்கள். ரொம்ப முக்கியம் சார், ரொம்ப முக்கியம். அப்போ இந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைச்சிருக்கா, நீங்கள் அந்த 1.5 வருஷம் காத்திருப்புக்கான பலன் கிடைச்சது? ஆமாம், ஒரு 250 ஸ்க்ரீன் போடலான்னு இருக்கு. ஏன்னா நம்ம சைஸுக்கு அவ்வளோதான் நம்ம பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அது இப்போ வந்து அட்ராசிட்டியான கதை அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ நியூ அன்பியாரே மாதிரி, இப்போ அடுத்து கில்லர்னு ஒன்று பண்ண போகிறேன் அந்த மாதிரி கதை, இப்போ லவ் டுடே அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து அது ஒரு அதான் நான் அடிக்கடி கதைக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே வெடி வைக்கிற படம்னு வச்சுக்கோங்க, கண்டென்ட்டில் இருக்கும் வெடி, அவன் வெடித்து சேதறிடுவான். சில படங்கள் இருக்குது கண்டென்ட்டுக்குள்ளே வெடி இருக்காது. 96 பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே வெடி இருக்கா? கிடையாது. ஒரு அமைதியான ஒரு படம், அதில் வந்து லவ் டுடே மாதிரியோ, ஒரு நியூ அன்பியாரே மாதிரியோ, ஒரு கில்லி மாதிரியோ, ஒரு புஷ்பா மாதிரி ஐட்டம் சாங்குகளோ அப்படி உள்ள ஒரு படமா? கிடையாது. ஆனால் அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. திருச்சி டெம்பலம் அதுவும் அப்படி தான். காந்தாரா கடைசி 20 மினிட்ஸ் தானே சார் உங்களுக்கு படம், மீதி நேரம் அதுக்குண்டான வார்ம்அப்பில் தான் இருக்கும் சில படங்கள். ஆனால் காந்தாரா என்பது புஷ்பாக்கு ஈக்குவலாக கலெக்ட் பண்ண ஒரு படம். செல் அதுதான் சொல்லுவாங்க, செல்ல படங்கள் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கை இஸ் த லிமிட். அப்படி ஒரு சான்ஸ் இந்த படத்துக்கு இருக்கு. இந்த படத்தினுடைய டார்கெட் ஆடியன்ஸுங்கிறது யார்? எல்லாருமே தான் சார், எல்லாருமே எல்லாருமே. யூனிவர்சல் படம் அது, ஃபேமிலிக்கும் பிடிக்கும், கிழவன் கிழவிக்கும் பிடிக்கும், லவ்வர்ஸுக்கும் பிடிக்கும், சின்ன குழந்தைகளுக்கும் பிடிக்கும். ஆமாம், அது வேறு அப்படி வேறு. அந்த ராஜ்குமார் கேரக்டர்ன்ற ஒரு கேரக்டர் மேலே ஒரு எமோஷனில் ட்ராவல் ஆகிருக்கார் டைரக்டர் சார. அது அவர் ஸ்டைல் மட்டும் இல்லாமல் புதுமையாக இன்னொரு ஸ்டைலை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ட்ராவல் பண்ணியிருக்கார். அந்த உணர்வு மட்டும் கேட்ச் ஆகிடுச்சுன்னா இந்த பட வரிசையில நமக்கு ஒரு மைல்கல்லா அது அமையும். நான் வந்து முதல்ல ஒரு 3 காதல் இருந்துச்சு, வெறும் 3-ஆ 13-ஆ. வெறும் 3 தான். நான் அதான் சொல்றேன், நான் எது செஞ்சாலும் சின்சியராக இருப்பேன் அதுக்கு, அவ்வளோதான், அது என்னோட நேச்சர். ஓகே ஓகே. அப்போ அது வந்து நமக்கு ஒரு அது என் தவறா அடுத்தவங்க தவறா, அதாவது அவங்களோட தவறா அது தெரியாது, புரிதலின் பிரச்சனையா நான் அது நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம ரைட்டு அப்படின்னு நினைப்போம், அது உண்மையாகவும் இருக்க முடியாது இல்லையா? அது ஒன்றுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும், ஒரு காரணங்கள் இருக்கும். பட் இது நமக்கு வேலைக்கு ஆகாது, இந்த ரூட்டில் போனோன்னா தேவையில்லாத டென்ஷன் வருது மைண்டுக்கு அப்படின்னு அந்த பக்கத்தை ஸ்டாப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தா அவுட் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களை கல்யாணம் பண்ணுன்னு எங்கள் அக்கா ஃபோர்ஸ் பண்ணான். அப்புறம் நான் நினைச்சேன்னா நம்ம போகிற மைண்டு ஃப்ரீக்குவன்சிக்கு அது தாங்குமா, பாவம் பிள்ளை ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை போட்டு நம்ம ஆசைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம போகிற வேகத்துக்கு, நம்ம போகிற தாட் ப்ராசஸுக்கு அதெல்லாம் தாங்குமா? நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், ஒரு அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணை வந்து கூட சேர்த்துக்கிட்டு ஒரு குடும்பம்னு இருந்தால் தான் ஒரு ஸ்டேட்டஸு, அப்போ தான் ஒரு மரியாதை அப்படின்றதுக்காக ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் என்பது விரும்பி அந்த குடும்பத்தை நம்ம வச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய பேசு சார். எப்பொழுதுமே நெட் ரிசல்ட்டு நான் யோசிப்பேன் சார், படம் மட்டும் இல்லை, வாழ்க்கை எல்லாத்தையும் ஓகே யோசித்தேன்னா ஓகே இது பண்ணுறோம், இது பண்ணால் என்ன நடக்கும், என்ன நடக்கும், என்ன நடக்கும், என்ன நடக்கும்.
அப்போ அந்த மாதிரி தான் நாலாவது காதல் பண்ணலாமான்னு போகும்போது அடுத்து என்னென்ன நடக்கணும் கண்ணுக்கு முதலே தெரியுது தேவையாயிப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பக்கம். சிலருக்கு சில ராசி இல்லை, அது நமக்கு இந்த ராசி இல்லைன்னு வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்து போயிடுறோம். அதனால தான் பொம்மையை காதலிக்கிற அளவுக்கு கதையும் கதையும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து சேருது. வாழ்க்கை தான் இப்படிதான், கதையுமே அப்படி கொடுத்து கொடுக்குறீங்க. ஓகே, ஃபைனலாக இப்போ இந்த பொம்மை படம் பார்க்க வர்ற ஆடியன்ஸு என்ன மைண்ட் செட்டோடு வரணும்? அதாவது ஒரு நல்ல ஒரு படம், ஒரு நல்ல உணர்வான ஒரு படம், ஒரு நல்ல இசையில் உண்டாகியிருக்கிற ஒரு படம். ஏன்னா நான் ராதாமோகன் சாரோட கான்செப்ட், நான் இந்த படத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாரோட உழைப்பும் ஒரு 50% அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, யுவன் சார் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கம்ப்ளீட் 50% சார். நிற்கிறான் சார் மனுஷன் அதெல்லாம், அதில் வந்து வாழ்ந்துட்டாப்படி அந்த சீனெல்லாம் அரவணைச்சிட்டாப்படி தன்னுடைய இசையால். அது வந்து உண்மையாகவே அவருக்காக மட்டுமாவது இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் அந்த அந்த சொல்ல. அண்ட் உண்மை இந்த ராஜ்குமார் என்ற ஒரு ஒரு கதாபாத்திரத்தை இதில் வந்து நான் நடிச்சிருக்கேன். அந்த கதாபாத்திரத்தை சித்தரித்து கொடுத்துருக்காரு நம்ம ராதாமோகன் சார். ஒரு காதல் ஒருவனை எவ்வளோ தூரம் துரத்தியது, ஒரு காதல் ஒரு காதலுக்கு ஒருவன் எவ்வளோ தூரம் நின்னான், அவன் அந்த காதலுக்காக என்ன செஞ்சான், அது என்ன நடந்தது இப்படின்னு அந்த மொத்த அவனோட ஜேர்னியை பார்க்கும்போது, நீங்கள் படம் முடிச்சுட்டு போகும்போது அந்த ராஜ்குமார் அவங்க கூட கூட்டிகிட்டு போவீங்க. சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும் தான் அந்த June 16 தேர்ந்தெடுத்தேன். அப்போ அதுக்கு ஒரு 2 மாதமாவது ப்ரொமோஷன்ஸுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த அது வந்து மக்களை போய் இப்படி ஒரு படம் வருதுன்றதே ரீச் ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய படங்களுக்கு, பாகுபலி பண்ணி படங்களுக்கு ரவுண்ட் ரேட்டி உட்காந்து உட்காந்து மாச கணக்கில் உட்காந்து பப்ளிசிட்டி பண்ணி அதை கொண்டு விடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைம் எனக்கு கிடைக்கல. 15 நாளைக்குள்ளே இதை எப்படியாவது ரீச் பண்ணணும்னு சொல்லி, ஆனால் நான் அதுக்கு முடிஞ்ச அளவு போராடி அடிக்கிறேன். எல்லாரையும் சந்தித்து எல்லாத்தையும் இன்னார் மூலமாக உங்கள் மாதிரி நண்பர்கள் மூலமாக அதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றதுக்கு நான் ரொம்ப போராடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% நெருங்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கிறதுல அதில் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டை எல்லாருக்கும் வச்சுக்கேன். அதே ரிக்வஸ்ட்டை வலைபேச்சு நேயர்களுக்கும் வைக்கிறேன். ஏன்னா வலைபேச்சுக்கு வந்து தமிழ்நாடு உலகளாவிய ரசிகர்கள் இருக்காங்க எல்லா இடத்துலையும். இன்னும் சொல்ல போனால் தளபதியே டெய்லி அதை பார்த்துட்டு தான் தூங்குறாரு, வலைபேச்சை பார்த்துட்டு தான் தூங்குறாருன்னு ஒரு நியூஸ்கள் அப்பப்போ வருது நம்ம காதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீச் உள்ள உங்கள் மீடியாவில் உங்கள் நேயர்கள், வலைபேச்சு நேயர்களுக்கு நான் வைக்கிற ஒரே ரிக்வஸ்ட்னா, இந்த எஸ்ஜே சூர்யாவுக்காக ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த இன்டர்வியூ பார்த்து முடித்ததும் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேருக்கு ஃபோன் அடிச்சு, June 16 பொம்மை படம் ரிலீஸ் ஆகுது, எஸ்ஜேஸ்வரன் அடிச்சு டே போய் பாடுறா அப்படின்னு எனக்காக சொல்லுங்கள். அந்த 10 பேரையும் இன்னொரு 10 பேருக்கு சொல்லுங்கள். இதை மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் வித்தின் ஃபியூ டேஸ், ஏன்னா டைம் நெருங்கிருச்சு, இன்னும் ஃபியூ டேஸுக்குள்ளே என்டையர் தமிழர்கள் உலகம் பூரா வாழக்கூடிய தமிழர்கள் டோர் பூரா போய் இந்த நியூஸ் சேர்ந்துடும் அப்படின்றது என்னுடைய எனக்காக இந்த சின்ன ஹெல்ப்பை. எனக்கு இது பெரிய ஹெல்ப்பு, உங்களுக்கு அது ஒரு சின்ன எஃபர்ட்டு, அதை செஞ்சு கொடுங்க ப்ளீஸ்.